ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீதிமொழிகள் 30 ஒரே ஒரு பூச்சியை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 24 பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. வேதத்தில் கர்த்தர் வந்து ஒரு பூச்சியை பற்றி எழுதி வச்சுருக்கிறாரு, ஒரு மிருகத்தை பற்றி எழுதி வச்சுருக்கிறாரு, ஒரு விலங்கை பற்றி எழுதி வச்சுருக்கிறாரு, ஒரு பறவையை பற்றி எழுதி வச்சுருக்கிறாருன்னா அது ஏன் எழுதி வச்சுருக்கிறாரு, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்ன அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட கூட நாம் வேதத்தை படிக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். எல்லாமே சும்மா எழுதப்படலை, ஏதோ அதிலிருந்து தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையானது அது தேவனைப் போலவே நாம் மாறுவதற்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். நல்ல ஒரு செழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அது வந்து உதவியாக இருக்கும். இப்போ பார்க்குற பூமியில் சிறியவைகள் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள், மகா ஞானம் உள்ளவைகள், அதாவது ஞானம் உள்ளவைகள் சொல்லலை, மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டாம். அது என்னென்னா அற்பமாய் ஜெந்துவாக இருந்தோம், அது சொல்ல ஆகாரத்தை சம்பாதிக்க எறும்பு சொல்லப்பட்டிருக்குது, கண்மலையில் தோண்டி வைக்கும் குளிமுசல் சொல்லப்பட்டிருக்குது, அடுத்தது ராஜா இல்லாததும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகள் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பார்க்க போகிறது அதுக்கு கீழே உள்ளது என்னன்னா, 28 தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இன்றைக்கு நம்ம வந்து சிலந்தி பூச்சியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த சிலந்தி பூச்சி மகா ஞானம் உள்ளவங்களாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் சிலந்தி பூச்சி வந்து கூடு கட்டுச்சுன்னு வைங்களேன், உடனே தொடப்பத்தை எடுத்து உடனே அதை உடனே ஒட்டடை குச்சி எடுத்து அதை உடனே அடித்து அந்த கூட்டை களைச்சி விட்டா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா சிலந்தி பூச்சி மட்டும் கடிச்சதுன்னா அது ரொம்ப வந்து விஷத்தன்மை நிறைஞ்சது. அதனால் சிலந்தி பூச்சி வந்து கடிக்கிற மாதிரி நம்ம வந்து சிலந்தி பூச்சிகளை பக்கத்தில் வச்சுக்க மாட்டோம் யாருமே வந்து, அது ரொம்ப பாய்சனானது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த சிலந்தி பூச்சை வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அது ஏன் கூடு கட்டுது, எதுக்கு கூடு கட்டுது, அது எப்படி கூடு கட்டுது, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். வலைய பார்த்தோமா உடனே அதை என்ன பண்ணிவிடுவோம், நம்ம அதை வந்து களைச்சி விட்டு அந்த பூச்சியை வந்து நம்ம வந்து அடிச்சிருவோம். ஆனால் வேதம் சொல்லுது அந்த சிலந்தி பூச்சி மகா ஞானம் உள்ளவைகளாம். நான் இப்படி யோசிக்கிறேன், நம்ம வீட்டில் வந்து ஒரு சிலந்தி பூச்சி வந்து கூடு கட்டுது அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்காமல் இருந்திருப்போம், அந்த இடத்த சுத்தம் பண்ணாமல் இருந்திருப்போம், அதனால் அது வலையை பின்னி வச்சுருப்போம். ஏன்னா அடிக்கடி நம்ம உடல் அடித்து க்ளீன் பண்ணோம்னா அந்த மாதிரி காரியங்கள் நடக்காது. ரெண்டாவது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, ஒரு சிலந்தி பூச்சிக்கு கூடு கட்டுதுன்னா தேவன் வந்து பாரு சிலந்தி கூடு கட்டியிருக்குது, நீ இதை வந்து உனக்கு இதை ஒரு பாடத்தை கற்றுக்கோ, அதை கொஞ்சம் உற்று நோக்கு, அதை கொஞ்சம் யோசி, அதை கொஞ்சம் தியானி அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு வேளை அனுமதிக்கிறாரோ அப்படின்னு கூட நான் வந்து யோசிப்பேன். பார்த்துக்கோங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிலந்தி பூச்சி மகா ஞானம் இல்லை, அது வந்து சின்ன பூச்சி தான் ஆனால் ரொம்ப மகா ஞானம். அது என்ன செய்தால், அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி, அதாவது தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்க, சிலந்தி பூச்சி யாருமே விரும்புறது கிடையாது, ஆனால் அந்த சிலந்தி பூச்சி தன் கைகளினாலே வலைய பின்னுதான், தன் கைகளினாலே வலைய பண்ணி அரசர் அரண்மனையிலே இருக்குதான். அது சாதாரண குடிசை வீட்லேயும் சிலந்தி பூச்சி இருக்குது, ஆனால் இங்கே எழுதப்பட்ட சிலந்தி பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அரசர் அரண்மனையில். சரி, அரசர் அரண்மனையில் அந்த சிலந்தி பூச்சி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே நல்லா கவனிச்சு பாருங்கள், சிலந்தி பூச்சி கீழே கூடே கட்டாது, கூரை மேலே ஓட்டு மேலே ரொம்ப உயரத்தில் தான் வந்து அது கட்டும். இப்போ அரசர் அரண்மனையில் கூட கீழே எங்கேயும் இருந்திருக்காது, அது என்ன பண்ணுவோம், ரொம்ப மேலே அரசனுக்கு மேலே அது தன்னுடைய கூட்டை கட்டி அந்த கூட்டில் இருக்கும். அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து தன்னுடைய கூட்டை அரசர் அரண்மனையில் கட்டுது, அது தன் கைகளினாலே என்ன பண்ணுது, வலைய பின்னுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிலந்தி பூச்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அது தன்னுடைய கூட்டை கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிலந்தி பூச்சி வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதை அடிச்சிட்டோன்னு வைங்களேன், அடித்து அந்த பூச்சியை வந்து சாகடிக்காமல் அதை கீழே தள்ளி விடும்போது பார்த்திங்கன்னா அது வாயிலிருந்து ஒரு நூல் மாதிரி ஒன்று அப்படியே எச்சில், அது என்ன பண்ணுவோம், அதை விட்டுகிட்டே கீழே வந்து விழுவும். நீங்கள் இன்னொரு டைம் நீங்கள் சிலந்தி பூச்சியை பார்த்தீங்கன்னா, அந்த வலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், சில அந்த வலையை மட்டும் இப்படி உடச்சி விட்டுட்டீங்கன்னா அந்த சிலந்தி பூச்சி அப்படி கீழே அப்படி வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த எந்த இடத்துல அந்த வலை இருந்துச்சோ அதுலேருந்து அது கீழே எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நூல் மாதிரி அது வாயிலிருந்து ஒரு எச்சிலை விட்டுக்கிட்டே வெளியே வரும். வந்துட்டு திருப்பி அந்த எச்சிலை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுன்னா மேலே ஏறும், அந்த நூலை பிடிச்சிட்டே மேலே ஏறி அது என்ன பண்ணும், தன்னுடைய கூட்டை கட்டுகிறதாய் கூட காணப்படுகிறது. கர்த்தர் இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம், நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. ஒரு சிலந்தி பூச்சிக்கே அரசர் அரண்மனையில் கூடு கட்டுது அப்படின்னு சொன்னால்
நம்முடைய ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறனால நம்முடைய எண்ணங்கள் எப்பயுமே உயர்ந்த எண்ணங்களாய் உயர்ந்த நோக்கமுடையதாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு வாழ்ந்தா போதும், இன்னைக்கு இருந்தா போதும், இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போதும். நிறைய பேருடைய உபதேசத்தை நான் பாக்குறேன், புறஜாதிகளோட உபதேசம், கர்த்தரை பிள்ளைகள் யாரும் அப்படி உபதேசம் கொடுக்கறதில்ல. இன்றைக்கு சந்தோஷமா இருக்கியா அதுக்காக கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணு, இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா நாளை தினச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்குரிய வழியை தான் நமக்கு தேவன் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, அந்த சிவந்தி பூச்சி எப்பயுமே மேலே தான் அது கூடை கட்டுகிறதாய் கூட காணப்படுகிறது. நம்முடைய எண்ணங்கள் கூட, உங்களுடைய எண்ணங்கள் கூட, இந்த நாள் போதும், எனக்கு இவ்வளோ போதும், எனக்கு இந்த ஒரு சின்ன குடிசை போதும், எனக்கு ஒரு சின்ன வாழ்க்கை போதும், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவாக இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் ராஜாவாகவும் ராஜாத்திகளாக தான் இருக்கணும். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்த எண்ணமாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், நம்ம வந்து தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்குது. ஒரு பூச்சியை தன்னுடைய வந்து ஒரு உயர்ந்த இடத்துல கூட கட்டும் போது நீங்களும் நானும் வந்து நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குது என்று சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, அது வாயிலிருந்து என்ன பண்ணும், ஒரு எச்சலை விட்டுக்கிட்டே தான் கீழே விழும். அதாவது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் வந்து பார்த்துக்கோங்க, அந்த வாயின் வார்த்தைகளை வச்சு தான் நம்ம வந்து மேலே ஏறவே முடியும். அதுக்கு வசனங்கள், நிறைய வசனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாயில் நல்ல நேர்மறையான எண்ணங்கள் வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால், நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருக்கும் என்று சொன்னால் அதை தான் நம்மளை மேன்மையாக கொண்டு போகும். எப்பொழுதுமே அந்த வாயினுடைய அறிக்கையை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. வாயின் அறிக்கையை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை சிலந்தி பூச்சி எப்படி தன்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த எச்சை வச்சுக்கிட்டே திருப்பி அது மேலே ஏறுதோ, அதே போல் நம் விசுவாச அறிக்கைகளை செய்து கொண்டே மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், எத்தனை பேர் நம்மளை கீழே தள்ளுனாலும் சரிங்க, எத்தனை பேர் வந்து நீ நான் நீ அவ்வளோதான், நீ ஒன்று வாழ்க்கையில் நின்றுமே முன்னேறவே முடியாது என்று சொல்லி நினச்சா கூட சரிங்க, நம்மளுடைய விசுவாச அறிக்கையை நம்ம விட்டு விடாதபடிக்கு, நம்முடைய நல்ல வார்த்தைகளை விட்டு விடாதபடிக்கு, மறுபடியும் அந்த வார்த்தைகளை தொடர்ந்து செய்து நம்ம வந்து மேலே மேல்நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர ஒரு நாளும் நம்முடைய எண்ணங்கள் கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா வசனத்தில் பவுல் எழுதுகிறாரு, நம் மேலானவைகளை என்ன பண்ணுங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய வலது பாசத்திற்கிற மேலானவைகளையே நாடுங்கள். எல்லாம் வசனம் எல்லாம் நம்மளை மேலான இடத்துல தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் எல்லாம் சொல்லப்படுது. நம்ம உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நீ இந்த வார்த்தைகளை வந்து கவனமாய் செவி கொடுத்தே, ஆனால் என்ன இருக்கும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். எல்லாமே மேன்மை தாங்க, உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன், உயர்ந்த இடத்திலே நான் வைப்பேன், உன்னை மேன்மையாக வைப்பேன். இது மாதிரி தான் வசனங்கள் எல்லாமே சொல்லப்படுது. நீங்க வந்து பவுல் எழுதும்போது மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்படுது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு இந்த ஒரு சிலந்தி பூச்சி அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஞானமாக இருக்கணும், அதுவே மகா ஞானமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, ஹிஸ்ட்ரியில் கஜினி முகமது அப்படின்னு நினைக்கிறேன், அவர் எத்தனையோ முறை படையெடுத்து படையெடுத்து அவர் என்ன பண்ணாராம், தோற்று போனாராம். ரொம்ப தோற்று போய் ஒரு அவரை வந்து எதிரிகள் பிடிக்க வர நேரத்தில் அவர் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன். அங்கே ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டுறதை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அந்த சிலந்தி பூச்சி கூடு கட்டுது, கீழே திருப்பி விழுது, திருப்பி அது மேலே ஏறி திருப்பியும் கூடு கட்டுது, திருப்பியும் விழுது, திருப்பி மேலே ஏறுது, கூடு கட்டுது, திருப்பி விழுது. ஆனால் கடைசி அந்த சிலந்தி பூச்சி அது தன்னுடைய கூட்டை கட்டி முடித்து அந்த கூட்டில் அழகாக என்ன பண்ணிடுது, போய் உட்காரதை அவர் பார்த்தாரு. அதை பார்த்துட்டு தான் மறுபடியும் அவர் என்ன பண்ணார், அந்த எதிரிகள் மீது படையெடுத்து அவர் ஜெயித்தார் என்று சொல்லி நம்ம வந்து சிருஷ்டியில் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையில, ஒரு சிலந்தி பூச்சியை விடாமுயற்சி செய்கிறது அது வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மேல் இடத்துல அரசனுக்கு மேலே, அரசனுக்கு தலைக்கு மேலே நான் வந்து உட்கார வேண்டும் என்று சொல்லி அது விடாமுயற்சி, எத்தனை முறை தட்டி விட்டாலும், எத்தனை முறை அதை கீழே தள்ளி விட்டாலும் அது வந்து விடாமுயற்சினால அது என்ன பண்ணுது, அந்த கூட்டை அது வந்து கட்டும்போது நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷமானவர்களாக காணப்படுகிறோம். நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, விடாமுயற்சி செய்யுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு பதில் உண்டு. கண்டிப்பாக அதை வசனம் சொல்கிறதுலையா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கிடச்சிரும். தட்டிக்கிட்டே இருங்க, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அதை என்ன பண்ணிவிடும், திறக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர். நீங்கள் எது வேணும்னு சொல்லி தேடுறீங்களோ, எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லிக்கிற விருப்பம் இருக்கோ அதை தொடர்ந்து செய்யுங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. தோல்விகள் வந்தாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அதை நீங்கள் என்னத்தை தேடுனீங்களோ அதை கண்டுபிடிச்சிருவீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும், சிலந்தி பூச்சிக்கே கர்த்தர் ஞானம் கொடுத்துருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை அதை கொண்டு நம்ம என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறாரோ அதை நாம் கடைபிடித்து நம் வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.